to my channel. மூணு முக்கியமான விஷயங்கள் சார் என்னன்னு பாத்தீங்கன்னா திருநெல்வேலியில நெல்லையில பாத்தீங்கன்னா இந்த என்டர்டெயின்மெண்ட்ன்ற ஒரு விஷயத்துக்கு வந்து நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இல்லை, வாய்ப்புகள் கம்மியாக தான் இருக்குது, நிறைய இடங்கள் எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுக்கு இல்லை. ஸோ திரும்ப திரும்ப பார்த்தீங்கன்னா ரெஸ்டாரண்ட் ஒரு ஆப்ஷனாக இருக்குது. ஸோ மக்கள் வந்து வர்றாங்க, ரெஸ்டாரண்ட் போகிறாங்க, அவங்களுக்கு விரும்பி அவங்களுக்கு பிடிச்ச உணவு வந்து சாப்பிட்றாங்க போகிறாங்கன்னு மட்டும் இல்லாமல் நாங்கள் வந்து என்ன ஃபோக்கஸ் பண்ணியிருக்கோன்னா இங்கே வர்ற எங்களுடைய கெஸ்ட்டுக்கு உணவோடு சேர்த்து அவங்களுக்கு பொழுதுபோக்குக்கான நிறைய ஆக்டிவிட்டீஸ் பிளான் பண்ணலாங்கிறத ஒரு டிசிஷன் எடுத்திருக்கோம். இது பார்த்தீங்கன்னா மாதத்தில் ஒரு முக்கியமான ஒரு ரெண்டு நாள், அதுக்கப்புறம் எல்லா வாரம் அந்த சனி ஞாயிறு இந்த நாள் பார்த்தீங்கன்னா வீக்கெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா வர எங்களுடைய கெஸ்ட்டுக்கு வந்து நிறைய ஒரு என்டர்டெயின்மெண்ட், அவங்களுக்கு வந்து சாப்பாடு கூட சுற்றி அவங்க ஃபேமிலியோடு வரும்போது குழந்தைங்கள் பெரியவங்க வயசானவங்க அத்தனை பேருக்குமே வந்து நாங்கள் வந்து அக்கம்பனி பண்ணுற மாதிரி அவங்களுக்கு எல்லாத்துக்கும் அவங்க ஏஜ் சூட் பண்ணுற மாதிரி நிறைய என்டர்டெயின்மெண்ட்டான ப்ரோக்ராம்ஸ் வந்து நாங்கள் வந்து பிளான் பண்ணி வச்சுருக்கோம் சார். இது வந்து எங்களோட நார்மாக கொண்டு போக போகிறோம். இது வந்து கொஞ்ச நாளைக்கு இல்லை, இது வந்து எப்போவுமே ஈரானி வந்து அது ஒரு வெறும் ஃபுட்டுக்கான ஒரு இடம் இல்லாமல் ஒரு என்டர்டெயின்மெண்ட் ப்ளஸ் ஃபுட்டு திருநெல்வேலி மக்களுக்கு வந்து இது ஒரு கிஃப்டாக நாங்கள் கொடுக்கலான்ட்ருக்கோம். ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா சார் ஸ்கூல் குழந்தைங்க காலேஜ் குழந்தைங்க, இப்போ இந்த ஏரியாவில் பார்த்திங்கன்னா நிறைய ஸ்கூல் காலேஜஸ் இருக்குது. ஸோ குழந்தைங்க வந்து இந்த டெய்லி இந்த ஹோட்டல் பாஸ் பண்ணுறாங்க வராங்க. ஸோ இந்த ஹோட்டலில் பார்த்து வெளியிலேருந்து பார்த்து இது எது ஒரு பெரிய ஹோட்டலு, இது நம்ம போய் சாப்பிட்லாமா, ரொம்ப எக்ஸ்பென்சிவாக இருக்குமா ஃபுட்டு, அவங்களுக்கு இந்த மாதிரி பல கேள்விகள் வரும். அதனால் குழந்தைங்கள் ஆசைப்பட்டாலும் வராமல் போயிடலாம். அதனால் நாங்கள் என்ன பிளான் பண்ணியிருப்போம்னா உங்கள் மூலமா இந்த ஒரு இன்ஃபர்மேஷன் என்னென்னா குழந்தைங்க ஸ்கூல் குழந்தைங்களுக்கு வந்து முக்கியமாக பார்த்திங்கன்னா இந்த சனி ஞாயிறு அவங்க ஃப்ரெண்ட்ஸோடு வந்தால் யூனிஃபார்ம் போட்டு வரலாம், சனிக்கிழமை இவங்க ஸ்கூல்ஸ் இருந்தால் யூனிஃபார்மோடு வரலாம், இல்லைன்னா ஒரு ஐடி கார்டு மட்டும் கொண்டு வந்தால் அவங்களுக்கு வந்து அவங்களுக்கு ஒரு நல்ல ஒரு டிஸ்கவுண்டான ஒரு பேக்கேஜ், அவங்க வந்து பாக்கெட் ஃப்ரெண்ட்லியாக அஃபோர்டபுளாக அவங்களுக்கு வந்து அந்த ஃபுட்டை கொண்டு போய் சேர்த்துணுங்கிறது எங்கள் ஆசை. ஸோ மெயினாக ஸ்கூல் காலேஜ் குழந்தைங்களுக்கு ஒரு டிஸ்கவுண்ட் மாதிரி நாங்கள் வந்து சனி ஞாயிறு கொடுக்கலாம் அப்படிங்கிற ஒரு ஐடியா வச்சுருக்கோம். இது வந்து ரெண்டாவது ஒரு விஷயம் சார். அப்புறம் பார்த்திங்கன்னா மூணாவது வந்து பார்த்திங்கன்னா சார் இப்போது வந்து முக்கியமான ஒரு சில நாட்கள் பார்த்திங்கன்னா நம்ம சுதந்திர தினம், குடியரசு தினம், தீபாவளி, பொங்கல் இந்த மாதிரி மெயினான ஒரு முக்கியமான நாட்கள் எப்படியும் நமக்கு ஃபெஸ்டிவல் பார்த்திங்கன்னா ஒரு மாதத்தில் ஒன்று ரெண்டு நாள் அதுவும் வந்துடும். ஸோ இந்த மாதிரி ஒரு நாளில் பார்த்திங்கன்னா மெயினாக அந்த நாளைக்கு ஏற்ற மாதிரி ஒரு தீம் டிசைன் பண்ணி எப்போவுமே வந்து நமக்கு ஒரு ஸ்டாண்டர்டான ஒரு மெனு இருக்க தான் போகுது. அந்த மெயினான நாள் அதுக்கு ஏற்ற மாதிரி எங்களுடைய மெனுவை கொஞ்சம் ஆர்டர் பண்ணி அந்த தீம் அந்த நாளுக்கு ஏற்ற மாதிரி நாங்கள் அந்த மெனுவை ஆர்டர் பண்ணி கெஸ்ட்டுக்கு ப்ரொவைட் பண்ணலாங்கிற ஒரு ஐடியா வச்சுருக்கோம். அது மட்டும் இல்லை அந்த மெனு ஆர்டர் பண்ணுறது மட்டும் இல்லை அந்த மெனுவில் அவங்களுக்கு நல்ல ஆஃபர்ஸ் அவங்களுக்கு கொடுக்கணுங்கிறது எங்களோட ஐடியா. பார்த்திங்கன்னா மூணு விஷயம் நான் சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன். முதல்ல வந்து சொன்னது வந்து இந்த என்டர்டெயின்மெண்ட்டுக்கான நிறைய ஆக்டிவிட்டீஸ் பிளான் பண்ண போகிறோம். ரெண்டாவது விஷயம் பார்த்திங்கன்னா இந்த ஸ்கூல் காலேஜ் குழந்தைங்களுக்கு அவங்களுக்கு நல்ல ஒரு டிஸ்கவுண்ட் பண்ணி கொடுக்கலான்னு ஒரு ஐடியா இருக்குது. மூணாவது பார்த்திங்கன்னா இந்த முக்கியமான நாட்களில் தீம் அந்த நாளுக்கு தகுந்த மாதிரி தீமுக்கு ஏற்ற மாதிரி எங்களுடைய மெனுவை அட்ஜஸ்ட் பண்ணி மாற்றி அந்த நாளுக்கு ஏற்ற மாதிரி தீமில் அந்த மெனுவை கொடுத்து அதில் நல்ல ஆஃபர்ஸ் கொடுக்கணும் அப்படின்னு. மெயினாக எங்களோட மோட்டிவ் பார்த்திங்கன்னா மக்களுக்கு வந்து சுவையான உணவு, சத்தான உணவு, என்டர்டெயின்மெண்ட்டு, அவங்களை இங்கே வந்தால் வீட்டிலேருந்து வெளியில் வந்தால் இன்னொரு வீட்டுக்கு அவங்களுக்கு வர ஒரு ஃபீல் கொடுக்குறோம் சார். ஏதோ போனோம் வந்தோம் ஒரு ரெஸ்டாரண்ட்டில் சாப்பிட்டோம் போனோன்னு இல்லாமல் அவங்க வீட்டிலேருந்து வெளியில் வரும்போது ஈரானிக்கு வந்துட்டு போகும்போது ஏதோ ஒரு அவங்களோட இன்னொரு வீட்டுக்கு வந்துட்டு போகிற மாதிரி ஒரு ஃபீல் கொடுக்கும். அதுக்கு தான் வந்து இந்த எல்லா ஆக்டிவிட்டீஸும் நாங்கள் பிளான் பண்ணுறோம். ஃபோர்டீன்லேருந்து பிளான் பண்ணியிருக்கோம் சார். இப்போ பார்த்தீங்கன்னா ஃபோர்டீன் வருது சார், வேலண்டைன்ஸ் டே, அதை ஒரு ஃபங்க்ஷனாக எடுத்துக்கலாம் ஸ்டார்டிங்கில் அப்படின்னு ஒரு நல்ல விஷயம் ஸ்டார்ட் பண்ணலான்னு இருக்கோம். காதலர் தினத்தை செலக்ட் பண்ண காரணம் காதலர் தினம் செலக்ட் பண்ண காரணம் பார்த்தீங்கன்னா அது வந்து ஒரு இப்போ நமக்கு வர ஒரு ஈவெண்ட்டில் இப்போ இந்த மாதம் வர ஒரு முக்கியமான ஒரு ஈவெண்ட். காதலர்கள் பார்த்திங்கன்னா வந்து நம்ம ஒரு ஹஸ்பண்ட் ஒய்ஃபு சரிங்களா, அவங்களுக்கும் வந்து ஒரு முக்கியமான ஒரு நாள். அது வீட்டில் எப்போவுமே சாப்பிட்றோம், சேர்ந்து போய் சாப்பிடணும் அப்படின்னு சொல்லி வரலாம். இப்போது நாங்களே வந்து ஃபேமிலியோடு அந்த நாள் எங்கேயாவது ஹோட்டலுக்கு போய் சாப்பிடணுன்னு ஆசைப்படுவோம். ஸோ அது வந்து இப்போ நமக்கு நெக்ஸ்ட்டு இது நாங்கள் பிளான் பண்ணி உடனே வரக்கூடிய ஒரு ஈவெண்ட்டு காதலர் தினம் ஈவெண்ட்டு. ஸோ அதை வந்து ஒரு ஃபஸ்ட்டாகவே ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். அந்த நாள்லேயே இந்த நான் சொன்னேன் இல்லையா சார் இந்த மூணாவது அந்த ஒவ்வொரு அந்த நாளுக்கு ஏற்ற மாதிரி எங்களுடைய தீமை நாங்கள் டிசைன் பண்ணுவோம். வரலாம் சார், பட் ஆனால் அவங்க பேரண்ட்ஸாக இருந்து அவங்க பண்ணுவோம்.
சார். இப்போ ஸ்டூடெண்ட்ஸ் வரும்போது அவங்க ஸ்டூடெண்ட்ஸ் வந்தாலும் அந்த ஆஃபர் கிடைக்கும். அவங்க பேரண்ட்ஸோடு வரும்போது கண்டிப்பாக நீங்கள் பேரண்ட்ஸோடு வரும்போது உங்களுக்கு ஆஃபர் இல்லை ஸ்டூடெண்ட் மட்டும் சொல்லுங்கள்.